கதையோட தொடக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளத்தி அஞ்சு காட்டுறாங்க அங்க ஏதோ ஒரு வீட்டுல அடைப்பு ஏற்பட்டிருக்குங்க அதை கிளீன் பண்ண ஒரு நபர் வந்து பாத்துக்கிட்டு இருக்கப்ப மனிதனுடைய உடல் பாகங்கள் அங்க இருக்கு பாக்குறவங்க ஆடி போறாங்க அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் ஒரு தெருவுல சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க ஒரு பைய பந்து அடிச்சதுல அங்க இருந்து ரொம்ப தூரம் போய் விழுகுதுங்க அந்த பால எடுத்துட்டு வரலான்னு அந்த ஒரு பையன் போறப்ப ஒரு பாக்ஸ் இருக்கத பாக்குறாரு அந்த பாக்ஸ் குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுலயும் மனிதனுடைய உடல் பாகங்கள் இருக்குங்க அந்த பசங்க என்னரும் தெரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படியே கட் பண்ண அடுத்த ஒரு தெருவுல காலையிலேயே சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போய் மூணு நாலு பேர் அப்படியே உட்கார்ந்து சரக்கு அடிக்கிறாங்க அதுல ஒரு நபருக்கு சூச்சி வருதுங்க சரி ஓகே அந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அங்க பக்கத்துலயே ஒரு பேக் இருக்குங்க என்னடா இந்த இடத்துல புது பேக் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அத ஓபன் பண்ணி பார்த்தா அங்கேயும் அதே மாதிரி மாதிரிதாங்க பாத்து அலண்டு போய் அலறி அடிச்சிகிட்டு அங்க இருந்து தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ்கெல்லாம் தெரிஞ்சு இது மிக பெரிய ஒரு விஷயமா மாறுதுங்க அதுக்கப்புறம் மார்ச் வரைக்கும் ஒரு போலீஸ்காரர் வந்து பாக்குறாரு அதை பாக்குறப்ப ஏதோ ஒரு ஆணோட உடல் பாகங்கள் அப்படின்னு தெரியுதுங்க அப்படியே கட் பண்ண ஆயிரத்தி போகும்போதுங்க ஒரு அழகான வீட்டை காட்டுறாங்க அங்க கீதான ஒரு பொண்ணு தன்னுடைய அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஒரு கேஸ் விஷயமா விசாரித்துக்காக நான் போறாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் சம்பந்தப்பட்டவங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னா இவங்க ஒரு ஜேர்னலிஸ்டுங்க இவங்க அம்மாவை எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ எங்கெல்லாம் எதுவும் போவேணாமா அப்படின்ற மாதிரி சொன்னா கூட இங்க பாருமா என்னுடைய வேலைக்கு நான் உண்மையா இருக்கணும் நான் போய்தாம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு ஜெயிலர் அம்மாவை பார்க்க போறாங்க கீதாவை அந்த அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ட்ரீ கேஸ் பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணுங்க அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்ட ஒண்ணு அந்த பொண்ணு எல்லா விதத்திலயும் விசாரிச்சு பார்த்துட்டோம் ஆனா அந்த பொண்ணு வாய திறக்கிற மாதிரி இல்ல அப்படின்ட்டு அவங்க சொன்ன ஒண்ணு அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஸ்ரீய பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்ன ஒண்ணு அதுக்கு அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு மூணு நாலு வருஷமா எதுவுமே பேசலமா என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி இவங்க சொன்ன ஒண்ணு கீதாவை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஜெயிலரும் அவங்களுடைய உயர் அதிகாரி கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி கீதாவை பாக்குறதுக்கு அலோ பண்றாங்க இவங்களுடைய பேர் தாங்க ஸ்ரீ இப்போ இவங்க வந்து உட்காடுறாங்க இப்ப கீதா என்ன கேக்குறாங்கன்னா உங்க கேஸ பத்தி எல்லா டீட்டெயிலுமே எனக்கு தெரியும் ஆனா கொலை பண்ணது நீங்க கிடையாது அங்க என்ன நடந்துச்சுன்னு எதுவா இருந்தாலும் என் சொன்னாதான் உங்களுக்கு ஏதாச்சும் என்னால ஹெல்ப் பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டாலும் அவங்க பேசுற நிலைமையில இல்லைங்க அவங்களும் ரொம்பவே அமைதியா இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க இவங்க ஹஸ்பண்ட் பேர் பிரபாகருங்க இந்த மனுஷனும் தன்னுடைய ஒய்ஃப பாத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்புறாருங்க இவங்களும் டிப்பன் எல்லாம் கட்டி கொடுத்து அப்படியே வேலைக்கு அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நபரை காட்டுறாங்க இவர் பேரு கிருஷ்ணாங்க இந்த மனுஷன் இந்த வீட்டுக்கு ஒட்டினாப்லயே அயன் பண்ற கடை ஒண்ணு வச்சிருக்காருங்க இவர் அயன் பண்ண எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு எடுத்துட்டு வராரு வீட்டுக்கு வந்த பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க இவரும் சவுண்ட் போடாம அவங்களே அப்படியே குறுகுறும் பாக்குறாப்ல இந்த மனுஷன் பாக்குறதே ஒரு தப்பான கோணத்துல தாங்க இருக்கு இவர இருந்து கிளம்பி அவருடைய வேலைய பாத்துக்கிட்டு இருக்காரு அப்பதான் ஹீரோயின் கிருஷ்ணா இங்க வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இதா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த நபரும் போறாருங்க இவங்களும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ கொடுத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பையே இப்ப அந்த பையனுடைய அப்பாவை வராங்க ஏமா நீ கொடுத்த வச்ச காசை வச்சுதான் அயன் பாக்ஸ் புதுசா வாங்கினமா அடுத்த முறை நான் திருப்பி கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே அதெல்லாம் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொன்ன ஒன்னு இதுக்கெல்லாம் கை மாற நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலமா ரொம்பவே நன்றிமா அப்படின்ற மாதிரி அவரு சொன்ன ஒண்ணு இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா போய் வேலையா பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி அனுப்புறாங்க இந்த பையனுடைய அப்பாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷங்க அந்த ஒரு சந்தோஷத்தோட அவருடைய வேலையை பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு ரெண்டு பேரும் வராங்க இந்த கிருஷ்ணாவுடைய அப்பாவும் என்ன சொல்றாங்கன்னா அம்மாவுடைய வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க போல நீ கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருப்பா அப்படின்னு சொன்ன ஒண்ணு கிருஷ்ணா கிருஷ்ணா தாங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வந்து அந்த வீட்டுல வைக்கிறாரு இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய சித்தியும் அவங்க பையனும் வந்திருக்காங்க இவங்களும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கப்ப இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துறாரு நல்லா இருக்கீங்க ஏது இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிச்சுட்டு இவரும் உடனே ஆபீஸ் கிளம்புறாரு அதுக்கப்புறம் சித்தியை என்ன சொல்றாங்கன்னா ஏமா இந்த பை எவ்வளவு கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாமா ஆனா எங்கேயுமே சரியா வேலை கிடைக்கல வீட்லயே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ண போறோன்னு தெரியல ஏதாச்சும் வேலை கிடைக்குமா உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு சொல்லுமா அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்ன ஒண்ணு நம்ம ஹீரோயினே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நானும் அவன் கேட்டு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தகவலை அவங்க கணவருக்கு கால் பண்ணி சொல்றாங்க அந்த ஒரு மனுஷன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த பையனை இன்டர்வியூக்கு மட்டும் வர சொல்லுப்பா மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல அதுக்கப்புறம் இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனே ரெண்டே கேள்வியில வேலையும் கிடைக்குதுங்க இந்த ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இவங்க அம்மாவை என்ன சொல்றாங்கன்னு கம்ப்யூட்டர் சம்பந்தமா இவன் படிச்சிருக்கா வேலை கிடைக்காது என்னமோ இது அப்படின்னு நினைச்சிட்டோமா எல்லாத்துக்கும் நீதாமா காரணம் இப்ப அந்த பையன் என்ன சொல்றான்னு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமாக்கா இந்த சம்பளம் எல்லாம் எங்க வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நீ பண்ண உதவி என்

மாசம் கடந்து போகுதுங்க இப்ப சித்தியா அந்த பையன் வராங்க இங்க பருமா என்னுடைய பையன் யுஎஸ் வரைக்கும் போறாம அது எவ்வளவு பெரிய நாடு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு ரொம்பவே புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அது எல்லாமே என் பையனுடைய திறமையில தான் வந்துச்சு எப்படி ஒரு மனுஷன் ஆறே மாசத்துல இந்த உயரத்துக்கு போக முடியும் அப்படின்னுட்டு இவங்கள உயர்த்தி தாங்க பேசுறாங்க இப்ப ஹீரோயினுக்கு மரியாதை கூட இல்லைங்க இவங்களும் தெனாவட்ட என்ன சொல்றாங்கன்னா இவன் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட்டி இருக்குமா உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு நாலாண்டிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவங்களும் உடனே சாமி கிட்ட என்ன வேண்டாங்கன்னு என்னுடைய ஹஸ்பண்ட் பல வருஷமா வேலை செய்யறாரு ஆனா அவருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல எப்படியாச்சும் நாங்களும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்த ஒண்ணு இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க அவன் வேலைக்கு போய் ஏ மாசத்துல அமெரிக்காவுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு எல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்ட ஒண்ணு அவன் சாப்ட்வேர் சம்பந்தப்பட்டது படிச்சிருக்கான் இந்த வேலை மிக பெரிய ஒரு வறட்சி அதனாலதான் அமெரிக்கா போறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்கு ஏமா அவன் ஃபீல்டு வேற என் ஃபீல்டு வேற நீ ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காத எதுவுமே நினைக்காம படுத்து தூங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் காதலா பேசிட்டு தூங்குறாருங்க அடுத்த நாள் காலையில ஒரு ஃபோன் கால் வருது அது யாருன்னு பார்த்தா அந்த சித்தி பயன் தாங்க நான் ஒரு பார்ட்டி சொல்லியிருந்தேன்ல நீயும் மாமாவும் அங்க வராதீங்க அதை கொஞ்சம் மாத்திட்ட அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் திமிரா பேசிட்டு ஃபோனை வைக்கிறாருங்க இதை கேட்கற நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது தன்னுடைய கணவர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்களும் அமெரிக்கா போகணும் அதுக்கான வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே ஏமா நேத்து தானே நான் எந்தளவுக்கு தெளிவா சொன்னேன் அதெல்லாம் உனக்கு பொரியலையா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க இப்ப எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுவ ஆரம்பிக்கிறாங்க உடனே எந்த மனுஷனும் வேற வழியே இல்லாம நானும் அமெரிக்காவுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாருங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஏஜென்சிக்கு போறாங்க இந்த மாதிரி என்னுடைய கணவர் அமெரிக்காவுக்கு போனேங்க அதுக்கு என்னென்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்களும் ஒரு நாலஞ்சு கோர்ஸ் சொல்றாங்க இதை மட்டும் நீங்க படிச்சு முடிச்சிட்டா அமெரிக்கால நாங்க கன்ஃபார்ம் மேல வாங்கி தர்றோம் அப்படின்ட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அதுக்கான தகுந்தாற் போல எல்லா கோர்ஸையும் படிக்கிறாருங்க தூக்கத்தலா விட்டு ராவும் பகல் தெரியாம கடுமையா படிப்பை மட்டும் ஒரு குறிக்கோளா வச்சு அந்த ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்றாருங்க அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூக்கு போறாரு அங்க இருக்கிற மேல் அதிகாரியும் எல்லாத்துக்கும் டான் டான் பதில் சொல்றாருங்க எப்படியே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவருக்கு அமெரிக்கா போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஒரு பார்ட்டியில கலந்துக்கிறாங்க அங்க இருக்கிறவங்களா இவ்வளவு சீக்கிரமா அமெரிக்கா போற வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காதுப்பா உனக்கெல்லாம் கிடைச்சதெல்லாம் அந்த ஆண்டவம் புண்ணியம் அப்படின்ட்டு அவங்க சித்தி முன்னாடியே ஹீரோ புகழ இத பாக்குற ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு இப்ப அமெரிக்காக்கு போறதுக்காக காசு கொஞ்சம் குறையுதுங்க அதனால ஹீரோயினே முடிவு பண்ணி அவங்களுடைய நகையெல்லாம் ஒரு சீட்டு கூட கொடுத்து அப்படியே பணமா வாங்கிக்கிறாங்க பக்கத்துல இருக்கிற என்ன சொல்றாங்கன்னா ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ற எல்லா நகையுமே குடுத்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்ட ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவர் அமெரிக்கா போனா போதும் எல்லாத்தையும் மீட் எடுத்துருவ அப்படின்னு ரொம்ப தைரியமாவே பேசுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோவை ரொம்ப சந்தோஷமா வந்து நம்ம ஹீரோயினை தூக்கி சுத்துறாருங்க என்ன இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க நமக்கு விசா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விசா வாங்குறதுக்கு மெட்ராஸ் வரைக்கும் போனோம் அங்க எனக்கு யுஎஸ்ல எந்த அளவுக்கு சம்பளம் தெரியுமா நாற்பது லட்சத்துக்கு மேல கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் உன்னையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா பேசுறாருங்க அடுத்த நாள் காலையில விசா வாங்குறதுக்கான அந்த விசா ஆபீஸ் வரைக்கும் போறாரு அங்க இருக்கிற நபரை ரொம்ப சாரி சார் உங்களுக்கு விசா கொடுக்க முடியாது அப்படின்ட்டு விசாவை ரிஜெக்ட் பண்றாங்க இவருக்கு ரொம்பவே கஷ்டமாகுது இந்த ஒரு விஷயத்த தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா இவருக்கு மனசு ஏத்துக்கலங்க அப்படியே மனசு உடஞ்சு போய் அங்க இருந்து வீட்டுக்கு வராப்புல அங்க இருக்கிற ஒய்ஃபும் தன்னுடைய சொந்த சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி எத்தனாம் போக போற அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு இதை உடனே ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்ப அங்க நடந்த எல்லா விஷயமே சொல்றாரு இத கேக்குற ஹீரோயினாலயோ எதுவுமே பேச முடியல இந்த ஒரு விஷயம் எல்லாம் சித்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நக்கல் பண்ணி சிரிப்பாங்களே வந்தவங்க எல்லாம் அப்படி இப்படி பேசுவாங்களே அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்களுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் சடனா எந்திரிச்சு ஏங்க நீங்க அமெரிக்காவுக்கு போயதான் ஆகணும் நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒண்ணு நீ என்ன பைத்தியமா என்ன எந்த நேரத்துல எதை பேசுற அப்படின்னு

ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சமயத்துல ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு நபர் வராருங்க எங்கம்மா பிரபாகர் அப்படி இல்லையான்னு கேட்ட ஒன்னு அவரை அமெரிக்காவுக்கு போயிட்டாருங்க என்னங்க எது அப்படின்னு கேட்ட ஒண்ணு இல்லங்க அவன் பணம் கொடுக்க சொன்னான் இப்ப கொடுக்கட்டுமா வேணுமா அப்படின்னு கேட்ட ஒண்ணு இல்லங்க நீங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பணத்தை வாங்கிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த உடனே தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்றாங்க நான் கொடுக்க சொன்னேன் வட்டி இல்லாத கடனு நீயும் வாங்கி வச்சுக்கோமா அப்படின்னு சொன்ன ஒன்னு உடனே இவங்களை என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலே விசா கிடைச்சிடும் நீங்களும் கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற ரெண்டு லட்சம் பணத்துக்கு வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் இரண்டி பார்த்தா கூட இப்ப ஒரு லட்சம் தாங்க தேருது மறுபடியும் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா அவருக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு லட்சம் வேணுங்க அப்படின்னு சொன்ன ஒன்னு அவரு வந்து தரமா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க இந்த பக்கம் கிருஷ்ணனும் அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுடைய வீட்டை எட்டி பாக்குறாருங்க அங்க அவங்க குளிக்கிறாங்க போல உடனே அங்க போறான் அதுக்குள்ள அவங்க வந்துடுறாங்க என்னப்பா ஏதுப்பா அப்படின்னு கேட்ட ஒன்னு துணி வாங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணனும் வராருங்க அவரும் ஹீரோயின் கிட்ட ஒரு லட்சத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அவங்களும் அந்த நாலு லட்சத்தை ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறாங்க உடனே அந்த அம்மாவும் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு விசா கிடைச்சிருமா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம தன்னுடைய ஹஸ்பண்டா பாக்குறதுக்காக அவர் இருக்கிற ரூமுக்கு போறாருங்க எவ்வளவு அங்க போன ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு மாசத்துல நமக்கு விசா கிடைச்சிரும் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொன்ன ஒண்ணு அவரே ஒரு கட்டத்துக்கு மேல ஏமா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாம அங்க போகணும் ஏமா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி புலமன ஒண்ணு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவப்படுறாங்க வீடுமா நான் கண்டிப்பா போறேன் கொஞ்ச நாள் நம்ம நிலமெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் ஆறுதலா பேசாருங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஓடுதுங்க ராமகிருஷ்ணனும் காலையிலேயே வீட்டுக்கு வராருங்க அவரு என்ன சொல்றாருன்னு ஏம்மா உன்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய ஃப்ரெண்டு தான் நீங்களும் உடனே பணம் கொடுப்பீங்க அப்படின்னு நினைச்சேன் இப்போ அதை கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுது அவன் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக தான் நான் வட்டியில் அதை கடனா கொடுத்தேன் ஆனா இப்ப நாட்கள் அதிகமா போறதுனால அதுக்கு வட்டி மட்டும் கொடுத்துருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் மீறேனும் சரிங்க வட்டியும் முதல்ல குடுத்துறேன் இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் தேவைப்படுதுங்க அதையும் நீங்க குடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துறோம் இவரையும் யோசிச்சு பார்த்துட்டு கையில வச்சிருந்த ரெண்டு லட்சமும் கொடுக்குறாருங்க போகும்போது என்ன சொல்றாருன்னு நான் சாய்ங்காலம் வர்றப்போ ஒரு பத்திரம் மட்டும் எடுத்துட்டு வரேன் அதுல மட்டும் கையெழுத்து போட்டுக் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாருங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த போற வர செலவு கொஞ்சம் சிக்கலா இருந்துச்சு இல்லைங்க அதுக்கு காசு ரெடி பண்ணிட்டாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாம அமெரிக்கா போற வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒன்னு உனக்கு எப்படிமா பணம் கிடைச்சு அப்படின்னு அவரு கேக்க அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேங்க நீங்க எதையும் யோசிக்காதீங்க போனை வைக்கிட்டோமா அப்படின்னு கேட்ட ஒண்ணு என்ன நீ பாக்க வரியா அப்படின்னு கேட்கிறாப்ல இவங்களும் யோசிச்சுட்டு நான் வரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அறுக்கப்பறக்க சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல ராமகிருஷ்ணன் வராருங்க இந்த இந்த பத்திரத்துல கையெழுத்து போனோமா சீக்கிரமா கையெழுத்து போட்டு குடுத்தீங்கன்னா நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு கிளம்புவோமா அங்க லேட் ஆச்சுன்னா சாப்பாடு கூட இருக்காதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒண்ணு என்னங்க நீங்க ஹோட்டல்ல சாப்பிடறீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இங்க சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க அவரும் வெயிட் பண்றாருங்க இவங்க சாப்பாடு எத்தனை வரும்போது அவரு சரக்கடிக்கிறாருங்க இத பார்த்து நம்ம ஹீரோயின் ஆடி போறாங்க இல்லமா சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சாப்பிடறது உண்டு நீ எதுவும் கண்டுக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனுஷன் அங்கிருந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறாருங்க அதுக்கப்புறம் இவங்களும் தன்னுடைய ஹஸ்பண்டா பார்க்க போறாங்க அங்க நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க இவங்களுக்கே ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ண அப்படின்னு தோணுனாலும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அவர் அமெரிக்காக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணனும் அடிக்கடி வீட்டுக்கு வந்து சரக்கடிக்கிறது சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு இதை வேலையாவே பாக்குறாருங்க நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது இப்படியே பல நாட்கள் கடந்து ஓடுதுங்க இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நாளைக்கு என்ன நாள் இருக்காமா நாளைக்கு தான் நான் கிளம்ப போறேன் மறக்காம ஏர்போர்ட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்றாருங்க கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வராங்க வெளியே கிருஷ்ணா தாங்க படுத்து தூங்குறான் நம்ம ஹீரோயின் உடனே டிரஸ் சேஞ்ச் பண்றாங்க யாரோ வந்து கதவ தட்டுறாங்க இவங்களுக்கு செம்ம காண்டாகுது இந்த ராமகிருஷ்ணன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு என்னத்தை சொல்றது சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா ஆனா அங்க நிக்கிறது கிருஷ்ணா தாங்க என்னப்பா இந்த நேரத்துல அப்படின்னு கேட்ட ஒண்ணு நீங்க வெளியே போயிருக்கிறதுனால வீட்டை பாத்துக்கிறதுக்காக அப்பா தாங்க இருக்க சொன்னாங்க இப்ப நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கிருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலயே ராமகிருஷ்ணன் வராருங்க அந்த மனுஷன் படு பயங்கரமா குடிச்சிருக்காரு இந்த ஒரு விஷயம் ஹீரோயினுக்கும் தெரியுதுங்க ஒரே ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு கொடுமா அப்படின்னு சொன்ன ஒன்னு இவங்கள வேற வழியே இல்லாம கோவத்திலேயே ஆம்லேட் போடுறாங்க அந்த தண்ணி எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டியா பேசுறாரு இவர் பேசுற தோரணி கொஞ்சம் வேற மாதிரியே தான் இருக்கு இவங்கள ஆம்லெட் எடுத்துட்டு போலாம்னு வரப்ப பின்னாடியே ராமகிருஷ்ண வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறாருங்க இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது அவரும் சாரி சாரின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க மறுபடியும் கூப்பிடறாரு இந்த மனுஷன் நக்கலா சிரிச்சு என்னுடைய பணத்தை எப்ப குடிப்பீங்க நீயே உன்னுடைய புருஷனும் சேர்ந்துகிட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அவன் அமெரிக்காவே போகல அவன் இருக்கிற ஓட்டல் மோத கொண்டு எனக்கு தெரியும் எல்லாருமே நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா என்னுடைய பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா மிரட்டுறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல நாங்க சொல்ல முடியாத நிலமையில இருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னா கூட உடனே அவர் நீங்க மட்டும் பணம் கொடுக்கலன்னு நான் தினம் தினம் வருவேன் இப்ப ஒரு ஆம்லேட் போட்டு வாங்க அங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் ரூம்ல வெயிட் பண்றப்ப அப்படியே அந்த சரக்கு கொண்டு வர சொல்றாருங்க இவங்களும் வேற வழியே இல்லாம அந்த சரக்கையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்ப கூட ஒரு தப்பான கண்ணோட்டத்தை தாங்க பேசுறாரு அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் குளிச்சுக்கிட்டே படு பயங்கரமா அழுகுறாங்க நம்ம மேல முடியாத பெரும் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ணப் போறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுகுறாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஒரு இடத்துக்கு

பாடி கிடைச்சது இல்ல இப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க உயர் அதிகாரியும் என்ன சொல்றாருன்னு அந்த பாடில கிடைச்சதா ஒரு காரோட சாவி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி இந்த உயர் அதிகாரியும் என்ன இந்த பாடி கிடைச்சது மூணு ஏரியா சுத்தி ஒவ்வொரு ஏரியாவும் பாதி பாதி பார்ட்ஸ் கிடைச்சது இது மட்டும் இல்லாம அவருடைய ஏரியாலும் தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாருங்க அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஏரியாவுல ஒரு கார் நிக்கிறதா பாக்குறாங்க உடனே அதுல ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஹீரோயின் கிட்ட கடைசிய கையில் தோங்கணர்ல அந்த ஒரு பத்திரம் கிடைக்குதுங்க உடனே ஹீரோயினை விசாரிக்கிறதுக்காக அந்த போலீஸ்காரங்க போறாங்க ஏமா உங்களுக்கு ராமகிருஷ்ணன் தெரியுமா அப்படின்னு கேட்ட ஒண்ணு ஆமாங்க தான் நாங்கள் கடை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க சரி ஓகேமா உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்ட ஒண்ணு அவரு அமெரிக்கால இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாரு இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அந்த போலீஸ்காரங்களுக்கே லைட்டாக சந்தேகம் ஏற்படுதுங்க உடனே வீட்டெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலங்க அவரும் அங்கிருந்து கிளம்புறாப்ல போறப்ப வெளியே இருக்கிற கடையை பாக்குறாருங்க என்ன எங்க கடை போட்டிருப்பாங்க போலயே போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாருங்க அவரை விசாரிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா சார் இந்த இடத்துல ஒரு அயர்ன் பண்ணுற கடை இருந்துச்சு அவர் ஒரு அஞ்சு நாள் ஆள காணும் சார் இதுதாங்க கிடைச்ச தகவல் அப்படின்னு சொன்ன ஒன்னு அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்றாருங்க அவங்களும் அதுக்கப்புறம் விசாரிக்கிற துணியில விசாரிச்சு பார்த்தா அந்த கிருஷ்ணன் ஒரு உண்மையை சொல்றாருங்க நான் தான் அந்த கொலையை செஞ்ச அவருடைய உடம்ப பாதிப்பதிய வெட்டி ஒவ்வொரு திருவிழையும் நான் தான் போட்டா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாருங்க இந்த கொலை எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்ட ஒண்ணு அதை நம்ம ஹீரோனுடைய வீட்டுல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு இந்த பையன் தானா செஞ்சிருக்க மாட்டான் அந்த பொண்ணு சொல்லி தான் செஞ்சிருப்பான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க அந்த பையனும் நான் தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு

வந்திருக்காரு உங்க மேல வச்ச பாசத்தினால இந்த ஒரு கொலையெல்லாம் அவன் செஞ்சிருக்கா நான் சொல்றது கரெக்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்போவே உங்க பேசலங்க அப்படியே கட் பண்ண சில மாசங்களுக்கு பிறகு கீதா நம்ம ஹீரோயின் விடுதலையாக போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சதாங்க இங்க வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்ககிட்ட ஒருத்தர் பேசணுமா நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னா கூட அப்பவும் பெருசா பேசலங்க இவங்களும் லோட் ஸ்பீக்கர் போடுறாங்க அந்த பக்கம் இருந்தவங்களும் அலுவலகம் சொன்னது தாங்க அது யாருன்னு பார்த்தா இவங்களுடைய ஹஸ்பண்ட் தாங்க உனக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் மட்டும் தான் ஆனா உன்னை இந்த நிலைமையில பார்க்க என் மனசு இடம் கொடுக்கல ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் அமெரிக்கால இருக்கேன் நீ நினைச்சதை விட எல்லாமே பத்து மடங்கு மாறிடுச்சு ஆனா இந்த அளவுக்கு இருந்த என் மனசுல நிம்மதி மட்டும் இல்ல எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது அந்த குரலை கேட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க நீங்க விடுதலை ஆகிடுவீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமா நடத்துங்க அப்படின்னுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க கீதா தான் இவங்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணி இவங்க தண்டன காலங்களை குறைச்சிருக்காங்க இப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே ஒரு கதையை எழுதி முடிக்கிறாங்க அப்படியே இந்த படமும் முடியுது தேங்க் யூ